இந்த விவேகானந்தர் கட்டடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம். பேருந்தில் போகிற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சுப்படுறாரு. உடனே மாணவர்களாக தெருவில் இறங்கி போராட்டம். முதலமைச்சருக்கு அழைப்பு வருது, காமராஜுக்கு வண்டி எடுப்பா. போராடுற இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போன முதலமைச்சரை பாரு, இன்றைக்கெல்லாம் வருவானா? யாராவது வருவானா? வரமாட்டான். நேராக போய் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலத்தில் இத்தனை நாள் போராட்டம் நடக்குது, ஒருத்தர் போய் சேர்றதில்ல, போய் பார்க்கறது இல்லை. நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் இறங்கி, எப்போ என்ன பிரச்சனை ஐயா? இவர் எங்களை அடிச்சு விட்டாருயா, இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கய்யா, டிஸ்மிஸ் போயா. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே அந்த இடத்துல உனக்கு பதவியில் போ, போ வழியில் போ. படிக்கிற பிள்ளை இப்படி போராடிட்டா இருக்கு, போய் படிக்கப்போ, வண்டி எடுத்துப்போ, நீ உனக்கு வேலையில் ஓடு, வண்டி எடுப்பா. முடிஞ்சு வச்சு வண்டியில் உட்காந்தோடனே, ஐயா என்னங்கய்யா என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டீங்களா? ஏய், விசாரிக்கிறதுக்கான நேரமாது, அவன் படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கியா? அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல, அதான் முக்கியம். இப்போ பாரு, உடனே படிக்க போயிட்டான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு, போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு, இவன் என்ன வேலையில் போச்சு, அவனை ஒரு மூணு நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. மூணு நாள் விழிச்சு விட்டு விட்டவொடனே ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பார்க்குறாரு. ஏன், உனக்கு அறிவில்ல, படிச்சிருக்கில்ல, படிக்க போகிற பிள்ளை முன்ன பண்ண தான் இருப்பேன், சின்ன பிள்ளை, அவனை போய் கை நிட்டுறதா? என் மடையனா நீ? சரி, இந்தா இந்த பக்கம் இல்லை, வேற பக்கம் போடு, இந்த திசையில் போகாமல் வேற பக்கம் டியூட்டியை போட்டு வேற பக்கம் போடு போடு.